ப்ரைஸ் லார்ட், மரியே வாழ்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த புத்தக பேர் வந்து டிக்ஷனரி ஆஃப் மேரி. இது வந்து நம்ம கத்தோலிக்க சபையில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்னு சொல்லணும் இந்த புத்தகத்தை. இது ரீசெண்டாக ரிவைஸ்டு எக்ஸ்பேண்டட் எடிஷன் வந்து செயின்ட் பால்ஸ் பப்ளிஷிங்லேருந்து போட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு மிக முக்கியமான பப்ளிஷிங் ஏஜென்சி ஃபார் கேத்தலிக் புக்ஸுக்கு. அவங்களுடைய இந்த முயற்சி வந்து இது ரொம்ப பழைய புக்கு தான். இது கிட்டத்தட்ட 1985 முன்னாடி இருக்கக்கூடிய இந்த புக்கை வந்து திருப்பி வந்து ரிவைஸ்டு எடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இந்த புக்கை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. தாய் மரியாதை பற்றி மிகவும் ஆழமான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இந்த புத்தகம் மிகவும் முக்கியமான ஒரு புத்தகமாக கருதப்படுகிறது. இந்த புத்தகத்தோட ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா, மேரி இன் சாக்ரெட் ஸ்கிரிப்சர்ஸ்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா பைபிளில் தாய் மரியாதை எங்கெல்லாம் குறிக்கப்படுறாங்க அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக அவங்க பேசியிருக்காங்க. இது வரைக்கும் நிறைய ரிவிலேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். எல்லா ரிவிலேஷன்ஸையும் ஒரே இடத்துல நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னா அது இந்த புத்தகத்தில் தான் தாய் மரியாதை பற்றி பார்க்க முடியும். அதுக்கடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா மதர் ஆஃப் காட் மேரியாலஜிலேருந்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவங்களோட பர்த்லேருந்து அவங்களோட குயின்ஷிப்லேருந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து இணை மீட்பர்னு சொல்லுவாங்க, ச கோ ரெடிமர்னு சொல்கிறாங்க. அந்த அந்த சால்வேஷனில் அம்மாவுடைய பங்கு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க எப்படி நம்மளோட இருக்காங்க, அவங்க அவங்களுக்கான நாட்கள் எப்படி நம்ம கத்தோலிக்க சபையில் அனுசரிக்கப்படுகிறது, எல்லாமே டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எல்லாமே இதில் இருக்கும். அது இல்லாமல் வேறு எங்கெல்லாம் அவங்க காட்சி கொடுத்துருக்காங்க, முக்கியமாக இப்போ வந்து ஃபாத்திமா மாதா பற்றியும், அதுக்கப்புறம் வந்து செயின்ட் லூர்தேஸ் பற்றியும், இப்படி நிறைய முக்கியமான இதை பற்றியும் இதில் வந்து எல்லா ஷைன்ஸை பற்றியும் இதில் வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே இப்போ அல்ஃபாபெடிக்கல் ஆர்டரில் தான் அது வந்து ட்ராவல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஏபிசிடின்னு அவங்க போயிருக்காங்க. நீங்கள் இதிலேயே போய்க்கலாம், இல்லை நீங்கள் முன்னாடி உள்ள டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணியும் இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இட்ஸ் வைஸ் வர்ஸாக நீங்கள் எப்படி பண்ணினாலும் யூ வில் கெட் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுடைய இப்போ பாருங்கள், மேரி எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுக்குறாங்க. அப்போ மாதாவுக்கு ஏஞ்சல்ஸுக்குமான தொடர்பு எங்கெல்லாம் இருக்குது வேதத்தில், ஸோ வேத குறிப்புகளோடு இருக்குது, அதுதான் இந்த புக்கோட மிகப்பெரிய ஹைலைட்டு. ஏன்னா இதன் மூலமாக நம்மளால் வேதத்தை தாய் மரியாதையின் வழியாக ஆழப்படுத்திக்க முடியும். ஸோ இந்த புத்தகம் வந்து ஒவ்வொருத்தருடைய கத்தோலிக்க வீட்லேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். தாய் மரியாதை பற்றி ஆழமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த காலங்களில் வந்த ஒரு அத்தியாவசியமான ஒரு சோர்ஸாக இருக்குது. வி கேன் எஜுகேட் மதர் மேரி த்ரூ திஸ் புக். ஸோ அதனால் கட்டாயமாக இந்த புக்கை நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இது வந்து எல்லா ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது. முக்கியமாக திருச்சியில் வந்து அந்த சென்டான் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்ட் பால் புக் ஷாப்பில் நாங்கள் இதை வாங்கினோம். 300 ருபீஸ் தான் அதோடய விலை. இது சென்னையிலேயும் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நம்ம சர்ச்லேயே எங்கே கேட்டிங்கனாலும் இந்த புக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் யாருக்கு வேணாலும் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணலாம். இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டெக்ஸ்ட்டு டு நோ அபவுட் மதர் மேரி இன் ஏ டீட்டெயில்டு மேனர். அதுவும் சொல்லப்போனால் வேத வாக்கியங்களுக்குள்ளே தாய் மரியாதையினுடைய பங்கு எந்தெந்த இடத்துலலாம் அம்மா ரகசியமாக புரிஞ்சிருக்காங்கன்றத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும்னு உங்களை ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதில் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வேதத்தினுடைய குறிப்புகளோடு தான் இருக்கும். இதில் பாருங்கள், த ப்ராஃபஸி ஆஃப் சிமியோன், த ஃப்ளைட் இன் டு எஜிப்ட். ஸோ எல்லாமே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வேத குறிப்புகளோடு தான் அவங்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து சாரோஸ் ஆஃப் மேரி அப்படின்னா அது எங்கெல்லாம் வேதத்தில் வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா அது எங்கெல்லாம் வேதத்தில் வருது. ஸோ இப்படியே தான், இப்படியே அவங்களுடைய முழு பகுதியும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நாங்கள் பார்த்த வரைக்கும் இதில் இல்லாத ஒரு பகுதி இல்லவே இல்லை. நீங்கள் மதர் மேரியை பற்றி நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு சின்ன பேராகிராஃபாவது இதில் வந்து அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் வந்து ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சிலாம் வந்து அம்மாவை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ அதையும் கொடுத்த அந்த அதில் இருக்கக்கூடிய ஹைமையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த புக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அம்மாவை பற்றி எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது தாய் மரியாதை பற்றியும் வேதத்தில் தாய் மரியாதையினுடைய ஆழ்த்துவத்தை பற்றியும் நம்மளால் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். மரியே வாழ்க.